வெள்ளிக்கிழமை நாள்தோறும் மாதர்கள் எல்லாம் கூடிடுவோம், எலுமிச்சை தீபத்தை ஏற்றிடுவோம், அன்னையின் அருளை நாடுகிறோம். வெள்ளிக்கிழமை நாள்தோறும் மாதர்கள் எல்லாம் கூடிடுவோம், எலுமிச்சை தீபத்தை ஏற்றிடுவோம், அன்னையின் அருளை நாடுகிறோம். நறுமண மலர்கள் சூடிடுவோம், பல பல கவிதைகள் பாடிடுவோம், உள்ளம் உருகியே பாடிடுவோம், உமையாள் பாதத்தை நாடிடுவோம். வெள்ளிக்கிழமை நாள்தோறும் மாதர்கள் எல்லாம் கூடிடுவோம், எலுமிச்சை தீபத்தை ஏற்றிடுவோம், அன்னையின் அருளை நாடிடுவோம். கற்பக வள்ளியை பாடிடுவோம், கவலைகள் யாவையும் நீக்கிடுவோம், அம்பிகை புகழை பாடிடுவோம், அன்னையின் அருளை நாடிடுவோம். வெள்ளிக்கிழமை நாள்தோறும் மாதர்கள் எல்லாம் கூடிடுவோம், எலுமிச்சை தீபத்தை ஏற்றிடுவோம், அன்னையின் அருளை நாடிடுவோம். சண்பக வள்ளியை பாடிடுவோம், சஞ்சலம் யாவையும் நீக்கிடுவோம், காஞ்சி காமாட்சியை நாடிடுவோம், கர்ம வினைகள் நீக்கிடுவோம். வெள்ளிக்கிழமை நாள்தோறும் மாதர்கள் எல்லாம் கூடிடுவோம், எலுமிச்சை தீபத்தை ஏற்றிடுவோம், அன்னையின் அருளை நாடிடுவோம். ஓம்கார ரூபியை பாடிடுவோம், ஸ்ரீ சக்கர ரூபியை அடைந்திடுவோம். சரணம் சரணம் சங்கரியே, அபயம் அபயம் அம்பிகையே. வெள்ளிக்கிழமை நாள்தோறும் மாதர்கள் எல்லாம் கூடிடுவோம், எலுமிச்சை தீபத்தை ஏற்றிடுவோம், அன்னையின் அருளை நாடிடுவோம். மங்கள ரூபியே நமஸ்காரம், மகிஷ சம்ஹாரியே நமஸ்காரம், கருமாரி தேவியே நமஸ்காரம், காசி விசாலாட்சி நமஸ்காரம். வெள்ளிக்கிழமை நாள்தோறும் மாதர்கள் எல்லாம் கூடிடுவோம், எலுமிச்சை தீபத்தை ஏற்றிடுவோம், அன்னையின் அருளை நாடிடுவோம். சமய புவனேஸ்வரி நமஸ்காரம், அன்னபூர்ணேஸ்வரி நமஸ்காரம், அன்னை அபியாமி நமஸ்காரம், அருள் புவனேஸ்வரி நமஸ்காரம். வெள்ளிக்கிழமை நாள்தோறும் மாதர்கள் எல்லாம் கூடிடுவோம், எலுமிச்சை தீபத்தை ஏற்றிடுவோம், அன்னையின் அருளை நாடிடுவோம். அகிலாண்டேஸ்வரி நமஸ்காரம், ஆதி பராசக்தி நமஸ்காரம், மரகத வள்ளியே நமஸ்காரம், வைஷ்ணவி தேவியே நமஸ்காரம். வெள்ளிக்கிழமை நாள்தோறும் மாதர்கள் எல்லாம் கூடிடுவோம், எலுமிச்சை தீபத்தை ஏற்றிடுவோம், அன்னையின் அருளை நாடிடுவோம். துன்பம் துடைப்பவள் நமஸ்காரம், துர்கா தேவியே நமஸ்காரம், ஜோதி ஸ்வரூபியே நமஸ்காரம், சொர்ண ஸ்வரூபியே நமஸ்காரம், நித்ய ஸ்வரூபியே நமஸ்காரம், நித்ய மங்களே நமஸ்காரம், நித்ய மங்களே நமஸ்காரம், நித்ய மங்களே நமஸ்காரம். கேட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்ததுல சாங்கு? இப்போ அதோட மீனிங் தெரிஞ்சுக்கலாம் நாம. ஆமாங்க, எப்பயும் போல நாங்க வந்து உங்களோட இந்த அர்த்தத்தை நாங்க வந்து ஷேர் பண்ணிக்க போறோம், கேளுங்க. இப்போ வந்து இதோட மீனிங் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸ் வந்து, வெள்ளிக்கிழமை நாள்தோறும் மாதர்கள் எல்லாம் கூடிடுவோம், எலுமிச்சை தீபத்தை ஏற்றிடுவோம், அன்னையின் அருளை நாடிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வெள்ளிக்கிழமைன்னு எப்போ எப்பயுமே லேடிஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அம்மன் கோயிலுக்கு போகிறது, விளக்கு ஏற்றுறது, எலுமிச்சந்தீபம் ஏற்றுறது எல்லாமே பிடிக்கும். இது ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம எல்லாம் செய்யலாம், நம்ம எல்லாம் லேடிஸ் எல்லாம் சேர்ந்து, பெண்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம செய்யலாம் அப்படிங்கிறதா இந்த பாட்டில் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த தீபத்தை ஏற்றி நம்ம அன்னையோட அருளை நாடிடலாம், நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தம் தான். அப்புறம் வந்து, நறுமண மலர்களை சூடிடுவோம், பல பல கவிதைகள் பாடிடுவோம், உள்ளம் உருகியை பாடிடுவோம், உமையாள் பாதத்தை நாடிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கல. அதாவது நறுமண மலர்கள்னா வாசனை மலர்கள், நாம்ளும் சூடிக்கிட்டு அம்மனுக்கும் அதை வந்து போட்டு நம்ம வேண்டிக்கிட்டு, நம்ம பல பல கவிதைகள்லாம் என்னென்ன உங்களுக்கு பாட தெரியுமோ, இல்லை ஏதாவது யூடியூப் மூலமா, இல்லை ஏதாவது ரெக்கார்டு வச்சு கூட நீங்கள் அங்கே ஆன் பண்ணி வச்சு அம்மன்கிட்ட உருகி வேண்டிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த உமையாளோட பாதத்தை நம்ம நாடினோம்னா எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த பாட்டு. நெக்ஸ்ட் வந்து,
கற்பக வள்ளியை பாடிடுவோம் கவலைகள் யாவையும் நீக்கிடுவோம் அம்பிகை யாவும் அம்பிகை புகழை அம்பிகை புகழை பாடிடுவோம் அன்னையின் அருளை நாடிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது கற்பக வள்ளி, அந்த கற்பக வள்ளியை நினைச்சாலே நம்ம கவலை எல்லாம் ஓடி போயிடுது. அவளோட புகழை பாட பாட நம்மளுக்கு அவளோட அருள் கிடைச்சி நம்மளுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கிறதுங்கிறது இந்த பாட்டுல இருக்கு. அப்புறம் வந்து சண்பக வள்ளியை பாடிடுவோம் சஞ்சல யாவையும் நீக்கிடும் காஞ்சி காமாட்சிய நாடிடும் கர்ம வினைகள் நீக்கிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கல. அதாவது நம்ம இந்த சண்பக வள்ளியான அந்த அம்மனை நம்ம எவ்வளவு நினைக்கிறோமோ எவ்வளவுக்கு நினைக்கிறோமா சஞ்சலம் டிஸ்டர்பன்ஸ் நம்மளுக்கு மைண்ட்ல ஏதாவது எப்பயுமே வாழ்க்கையில வந்து எல்லாமே இருக்கு உலகத்துல, எல்லாமே அவங்கவுங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் உலகத்துல வீட்டுல. அதெல்லாம் வந்து அந்த சஞ்சலத்தை நீக்கி எப்படி நம்ம அதை வந்து வெற்றிகரமா நல்லதா நம்ம வீட்டுக்கு நம்ம செஞ்சு எல்லாருக்கும் சந்தோஷத்தை எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கறத அந்த அம்மனை வேண்டிக்கிட்டாலே உங்களுக்கு எல்லாமே கொடுப்பா. அந்த காஞ்சி காமாட்சியை நம்ம எவ்வளவு வேண்டுறோமோ நம்ம கர்ம வினை முன்வினை நம்ம செஞ்ச பாவம் அதெல்லாம் நீங்கிடும் அப்படிங்கிறது இந்த அர்த்தம் இருக்கு. அப்புறம் வந்து ஓம்கார ரூபியை பாடிடுவோம் ஸ்ரீ சக்கர ரூபியை அடைந்திடுவோம் சரணம் சரணம் சங்கரியே அபயம் அபயம் அம்பிகையே அபயம் அபயம் அம்பிகையே. அதாவது ஓங்கார ரூபி, ஓம் அப்படின்னாலே ரொம்ப அதுக்கு பவர்ஃபுல், அந்த ஓங்கார ரூபி அந்த அம்மாவை வந்து நம்ம எவ்வளவு எவ்வளவு அந்த ஸ்ரீ சக்கர ரூபியான அந்த அம்மாவை எவ்வளவு நம்ம நினைக்கிறோமோ அவ காலில் நம்ம சரணம் சரணம் நீதான் எல்லாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டா அவ நம்மளுக்கு அபயம் அதாவது நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுத்து நம்மளை காப்பாத்துறா அப்படிங்கிறது அர்த்தம். அப்புறம் வந்து மங்கள ரூபியே நமஸ்காரம் மகிஷசம்ஹாரியே நமஸ்காரம் கருமாரி தேவியே நமஸ்காரம் காஷி விஷாலாட்சி நமஸ்காரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கல. அதாவது மங்கள ரூபிங்கிறது நம்ம அம்மாவுக்கு பேர் தான் துர்கைக்கு. அந்த மங்கள ரூபியை நம்ம நினைச்சாலே மகிஷனை எப்படி சம்ஹாரம் பண்ணாலோ அந்த மாதிரி நம்ம கஷ்டத்தை தீய சக்தி நம்ம கிட்ட எது எது வந்தாலும் அவ வந்து சம்ஹாரம் பண்ணி நம்மளை காப்பாத்துறான். அதனால நம்ம வந்து எப்பயுமே அந்த கருமாரியான அந்த தேவியை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நினைக்கிறோமோ காசி விசாலாட்சி எல்லாருக்குமே நாங்கள் நமஸ்காரம் சொல்லிக்கிறோம். நாங்கள் பெண்கள் எல்லாமே உன்னை வேண்டுறோம் நமஸ்காரம் பண்ணிக்கிறோம் எங்களை காப்பாத்துமா அப்படின்னு. அப்புறம் வந்து சமய புவனேஸ்வரி நமஸ்காரம் அன்னபூர்ணேஸ்வரி நமஸ்காரம் அன்னை அபிராமி நமஸ்காரம் அருள் புவனேஸ்வரி நமஸ்காரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது சமய புவனேஸ்வரின்னா சமயத்துக்கு உதவி பண்றது அந்த அம்மா. எந்த புதுக்கோட்டை புவனேஸ்வரி ஆகட்டும் எங்க இருக்கிறவங்களை அன்னபூர்ணேஸ்வரி ஆகட்டும் அபிராமி ஆகட்டும் யாரா இருந்தாலும் சமயத்துக்கு நம்மளுக்கு நாம எப்ப யாரார என்ன பேரை சொல்லி அந்த நிமிஷம் வேண்டிக்கிறோமோ வாமா எங்களுக்கு துணையா இருந்து செயல்படு அப்படின்னு சொன்னாக்க உடனே அவளோட அருள் கிடைக்கிறதா இந்த பாட்டுல இருக்கு. அப்புறம் வந்து அகிலாண்டேஸ்வரி நமஸ்காரம் ஆதிபராசக்தி நமஸ்காரம் மரகத வள்ளியே நமஸ்காரம் வைஷ்ணவி தேவியே நமஸ்காரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நாங்க இப்ப சொல்லும் போது மயிலும் அதோட மீனிங்க சொல்லுதான் கான்னு கத்துக்கிட்டே இருக்குது. அந்த மயிலும் எங்களோட மீனிங் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதாவது அகிலாண்டேஸ்வரி இந்த அகிலத்துக்கே அகிலாண்டேஸ்வரி அம்மா திருவானைக்காவல் அம்மா நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த அகிலாண்டேஸ்வரி ஆகட்டும் அந்த ஆதி பராசக்தி ஆகட்டும் மேல் மருவத்தூர் பராசக்தி ஆகட்டும் மரகதவல்லி வைஷ்ணவி தேவி இந்த சப்த கன்னிக பேரும் இந்த அம்மா எல்லாமே அவங்க தான் அந்த நம்ம அம்மா தான் எல்லாருமே நம்மளுக்கு கூட இருந்து காப்பாத்துங்க. நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு நாங்கள் பெண்கள் சார்பாக எல்லாருமே நாங்கள் நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து துன்பம் துடைப்பவளே நமஸ்காரம் துர்கா தேவியே நமஸ்காரம் ஜோதி ஸ்வரூபியே நமஸ்காரம் ஸ்வர்ண ஸ்வரூபியே நமஸ்காரம் நித்ய ஸ்வரூபியே நமஸ்காரம் நித்ய மங்களே நமஸ்காரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது துன்பம் துடைப்பவள் நமஸ்காரம் என்னோட துன்பத்தெல்லாம் நீ துடைக்கிற அதனால உனக்கு எப்பயுமே என்னோட நமஸ்காரம் எங்களோட பெண்கள் சார்பா நாங்கள் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தமும் துர்கா தேவியே நமஸ்காரம் ஜோதினா அந்த ஜோதி தீபத்தில் இருக்கிற ஜோதிலையும் அவதான் இருக்கா ஜோதி ஸ்வரூபியே நமஸ்காரம் உனக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிறோம். சொர்ண ஸ்வரூபியே அப்படின்னால அந்த தங்கம் தங்க மாதிரி ஜொலிக்கிற அந்த அம்மாவையும் நம்ம வந்து நமஸ்காரம் பண்ணி சேவிச்சுக்கிறோம். அப்புறம் நித்திய ஸ்வரூபி நித்தியமுமே நம்மளுக்கு வேணும் இப்போ அம்மனோட அருள் வேணுமே வேணும் எல்லாருக்குமே லேடிஸ்க்கு. அதனால நித்திய ஸ்வரூபிய நீ நித்தியமும் எங்களோட இருமா உனக்கு நாங்கள் நமஸ்காரம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். நித்திய மங்கள இவ தான் மங்களத்தை கொடுக்குறவ அதனால எங்களுக்கு எல்லாருக்குமே மங்களத்தை கொடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாட்டை வந்து நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை இந்த பாட்டை வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு விளக்கேற்றி வச்சு குத்து விளக்கேற்றி கும்மி மாதிரி கூட நீங்கள் அடித்து பாடலாம். ஏன்னா
நாங்கள் சொன்ன பாட்டு அந்த இதில் கூட நீங்கள் லேடிஸ் எல்லாம் சேர்ந்து கும்மி அடித்து அந்த பாட்டை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப் மூலமாக நாங்கள் பாடினதை எங்கள் நானும் என் பொண்ணும் பாடியிருக்கோம். அதை ஆன் பண்ணிவிட்டு கும்மி அடித்து வேண்டிக்கோங்க. ஏன்னா ஆடி மாதத்தில் கும்மி அடித்து நம்ம அம்மனை வேண்டினா கூட ரொம்ப அது விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஏன்னா ஒரு கன்னிக்கு என்னென்ன செய்கிறோமோ அந்த இதெல்லாம் இந்த இதில் செய்வாங்க ஆடி மாதத்தில். அதனால் வந்து இந்த இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா, இந்த பாட்டை போட்டு கேட்டு செஞ்சீங்கன்னா உங்களோட எல்லா பிரார்த்தனையும் நிறைவேற்றுவான் அந்த அம்மா. ராகு காலத்துலேயும் நீங்கள் வந்து இந்த பாட்டை போட்டு கேளுங்க. ஒவ்வொரு இதுக்கும் நமஸ்காரம் பண்ணி சேவிச்சு உங்களோட பிரார்த்தனை என்னென்னோ, கல்யாணம் ஆகணுமா, குழந்தை பாக்கியம் வேணுமா, இல்லை நிம்மதி வேணுமா, எல்லாமே ஆயுஸ் ஆரோக்கியம் எல்லாத்துக்கும் நீங்கள் சேர்ந்து வேண்டிக்கோங்க. எங்கள் மாமியார் மருமகள் டாக் மூலமாக நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம் இதை. ஆமாங்க, ஆடி ஸ்பெஷல் இது. நீங்கள் வந்து அம்மா சாங்கு நிறையா கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க, பாசிட்டிவாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, நிம்மதியாக இருங்க. நாங்கள் இன்னும் நிறைய டிவோஷனல் சாங்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம், அது கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் நிறையா ஹாப்பியாக இருங்க. நாங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட மீட் பண்ணலாம். அதில் இருக்கும் மாமியார் மருமகள் டாக் ஷோ சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆடி மாதம் உங்களோட நாங்களும் சேர்ந்து பாடிக்கிட்டு இருக்கோம். எப்பயும் போல் எங்கள் பாட்டை எல்லா பாட்டையும் நீங்கள் கேட்டுக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். பெல் பட்டன் அமுத்துங்க, மறந்துடாதீங்க.